இப்போ வர்க்கலா பீச் வந்துட்டோம். இப்போ பீச் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய கார் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே டாக்ஸி கூட அவைலபிளாக இருக்குது. கேரளாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச் அப்படின்னு சொன்னால் வர்க்கலா பீச் தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இங்கே கிளிஃப்பில் வந்து நம்ம மேலேருந்து ஒரு ஹில்லேருந்து ஒரு பீச் வியூ, அந்த இதுக்காகவே ஸ்பெஷல். சன்செட்டு, அப்புறம் வந்துட்டு ரொம்ப வைடான பீச், ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இதை வந்து மினி கோவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்க கிளிஃப்லேருந்து இப்போ மேலேருந்து கீழே பார்க்குறோம் இல்லையா பீச், அதே மாதிரி தான் கோவாலாம் நிறையா இடத்துல இருக்கும். அஞ்சுனா பீச், அதுக்கப்புறம் வந்து வெகேட்டர் பீச், அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே ஃபாரினர்ஸ் வந்து நிறையா பேர் வருவாங்க. ஆனால் இது வந்து ஒரு பார்ட்டி டவுன் கிடையாது. கோவா மினி கோவான்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்ட்டி டவுனாக இருக்கும், நிறையா பப் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான். ஃபாரினர்ஸ் இங்கே வரதுமே வந்து யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வருவாங்க, பார்ட்டிக்காக வரவே மாட்டாங்க. அதேமாதிரி இங்கே வந்து ஆல்கஹால் வந்து லீகல் கிடையாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் மேபி அவைலபிளாக இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு. அப்போ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு, இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் வந்ததுனால எல்லா ஷாப்ஸும் க்ளோஸில் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ் ஷாப்ஸு அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்துச்சு. இதோ இப்போ நம்ம இங்கே நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பாத்லேருந்தே நடந்து போயிட்டுருக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்குற மாதிரி வருது. அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் நம்ம இறங்கி போய் பீச்சுக்கு போகணும். அப்படி தான் இப்போ ஒரு இடம் பார்த்தோம், இப்போ அதில் தான் இறங்கி போகலான் இருக்கோம். இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த பேராகிளைடிங் அதெல்லாம் வந்து டெய்லியும்லாம் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. சீசனல் டைம்ஸ், அப்புறம் வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் போல், இல்லாட்டி கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும் வரும் போல். மேபி இந்த சில ஆக்டிவிட்டீஸ்க்கான வெண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம ஆன்லைனில் மேபி சர்ச் பண்ணி செக் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. இதோ ஷாப்ஸ் ஒன்று ரெண்டு ஓப்பனில் இருக்குது. இதோ ஒரு ஸ்டெப்ஸ் இங்கே வந்து இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து இங்கே கை பிடிக்கிற மாதிரிலாம் அந்த பக்கம் இல்லை, அதனால தான் நாங்கள் அதை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம். மேபி ஏறும் போது அந்த பக்கம் ஏறலாம். இறங்குறதுக்குள்ளே ஈஸியாக இருக்குது, மேலே ஏறும் போது மூச்சு தள்ளிடும் நினைக்கிறேன். வாவ், இந்த பீச் செம்ம வைடா கிளீனா நீட்டா இருக்குல்ல. தண்ணி வரல நவர் கோக்கா, நீ எந்திரி கார்னிக், இங்க பாரு, அம்மா பாரு கார்னிக, கார்னிக் ஏ பட்டிக்கலி, இங்க பாரு பாக்குறானா பாரு, வரட்டா வேணாம் வேணாம். தண்ணி வரமாட்டேங்குதுரா, வருது வருது வருது.
வரல உன்ன வாங்க நடந்து கொண்டு வா. வா பின்னாடி வா கோகா. அரே புடி 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 அதுக்கே தெரியுது பாரு. ஆமாடா போதுவா எது போது பீச் போது வா போலாம் கிளம்பல வா மேலே ஏறு மேலே ஏறு. சூப்பர் நீ போய் தொண்டை போயிருச்சு போடா. போ அந்த மேல வரைக்கும் ஏறு நீ அவனோட. என்னடாமா அவனுக்கு தெரியாதுப்பா. ஒரு நிமிஷம் உட்கார்ந்தானே பிரச்சனை ஆயிடும் புடிச்சுக்கோ. அவ்வளோதான் இல்லாட்டி நானும் வரேன். லைட்டா தண்ணி தொளிச்சு விடு. தண்ணியில என்ன ஆட்டம் வராம இருந்தா சரி. குஞ்சுமணி குஞ்சுமணி போறாரு போனோம்னு ஒரு வாரமா போலீஸ்.
பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே கேமரா ஷூட் பண்ணுறது நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஜட்டாயு ஸ்டாச்சு பார்க்க போகிறோம், அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். பை பாய். நைஸ்டா நைஸ். போதுமா? அவன் இங்க இருந்து அங்க தவறு பாக்குறான். சரி வீடு நான் பாத்துக்கிறேன், வீடு.